கொட்டைக்கு வாசம் கட்டுனே குதிரை எதில் சுவாமி ஐயாறு கொல்லி மலை 64 திரைகிரி 74 கஜகம்ப வண்ணாடு மெஜ்ஜ வரிசட்டி மலை ரெண்டாடு மையும் மந்திர கட்ட விட்டு இளதராஜசுவாமி அம்பத்தில் காவலாளி உலகத்தால் அஞ்சு வந்த ஒரே நின்று வந்து தட்டாத்துக்கு ரொட்டடா ஒட்டனத்தை ரொட்ட விட்டு எட்டு உதகிறான் அப்பா மாதுக்கு வழக்காணி வழக்காடி நிக்கிறானி சப்பானி மேகரும் பையன் குடங்கையில் காவல் கொண்டப்பா வேலையாச்சா உரு கொண்டப்போனே உரு கொண்டப்பா உமாதேவி சில கதிக்கும் சூரியனும் மேற்கொதிக்கும் சந்திரானா ஒரு குடு அம்மா ஒரு கொண்டங்காவல் கொண்ட ஐயா புச்சந்து காவல் கொண்ட ஐயா திரௌபதி எழுமலையானே அன்றாமா மலை மேலும் அங்கம்மாள் குபேரன் காவல் கொண்ட லஜ்ஜா குபேரன் உண்ட லஜ்ஜா உடி கொண்ட ராமானு அண்டாய உடு கொண்ட அப்பா புறப்பட்ட எழுதுரா சுவாமி என்ன வளர்த்த ஐஸ்வரிய பேர் கொண்டவன் காளி அம்மாய் உடுகொண்ட சுவாமி காளி மனதில் என்னே கருப்பசாமி நெஞ்சில என்னே உருவம் கொண்ட அச்சு வந்தேன் உருவண்ட அப்பா இருவரும் வல்ல புள்ள நலேந்திரா கருப்பசாமி சங்கமணி அப்பா கிராம தேவதிலக்கும் கிராம தேவதிலக்கும் உருவ கொண்டு பறகு ரெடியாக ஒரு காளிய உருவம் கொண்டு நெஞ்சி சொன்னம் தென்னோட ஓட்டம் கிளம்பல் வாசப்படியம்மா படுத்த தூக்கம் இல்ல பாய் வரைச்ச நித்திரம்ல யாருக்கு மாலகன மூட்டு கேட்க வந்தீங்களா திருமண காலத்தை பண்ணுன்னு கேட்க வந்தீங்களா அதிகாரம் கோட்டா வாசல் 4 அது 5 அந்த அதிகாரம் அதிகாரம் உண்டு அதிகாரம் வயசு அரமண கோட்டா வாசல் மாலகன மூட்டி பாக்கணுங்கிறாளே தை மாசிக்குள்ள முடிக்கணுங்கிறாளே கணக்கு தை மாசிக்குள்ள முடிக்கணுங்கிறா ஆனா வந்தர்ல தள்ளிட்டு போகுது நீ போய் பாக்குற பொண்ணு கல்யாணம் ஆயிடுமே ஆமா நீ பாக்குற பிள்ளை கல்யாணம் ஆயிடும் எனக்கு தாமசம் பண்ணிக்கிறா சாமி என்ன வரவண்டி நேரம் மேலே நேரம் பாரு சரியில்லையா இல்லை வரவண்டி கோளாறு இருக்கா இல்லை செய்வன கோலை செஞ்சு வச்சிருக்காங்க ஏன் நிற்கிறது காக்க வந்துருக்கா இந்தா இது கோட்டை வாசல குதிரையை பிடிச்சி பார்த்தேன் முடியணுங்கிறா பையன் வருதுண்ணா பையன் யாரும் கேட்டேன் என் பேர் பேர் என்ன சுயம்பரசன் சிதம்பராசன் கோட்டைக்கு வாச கச்சேரி மாநில வாச குடிகொண்ட ராமா குடிகொண்ட தம்பி பேர் என்னப்பா சுயம்பரசன் வயசு 28 28 இல்லையா பாட்டை வாசல் கச்சேரி மாலையில இந்த மாதிரி சாமி கச்சேரி மாக்கல கணக்கெடுத்து சட்ட அதிகாரம் தீரணுங்கிறா ஏற்கனவே கணக்கு இருக்கடா சுவாமி மாயா பெருமாள் ஏன் ராமா அடிமன்ற ராமா குடிகொண்ட ராமா நாலு பதன் சோது கழகத்தில் நடந்திருக்கேன் ஏற்கனவே பொண்ணால் என்ன பிரச்சனை ஆச்சு கழகம் போக்குவரத்து நடக்கணுங்கிற மாலகணம் மூட்டி கச்சல் நடக்குங்கிறா மனுஷன் பண்ற கோளாறும் தடையா நிக்குதுங்கிறாளே மனுஷன் பண்றோம் கோட்டை வாசல் கச்சாரி மாலையில முடிஞ்சிருந்து என் கணக்கு 3 வருஷம் மேடம் முடிஞ்சிருக்கணுமே ஏதோ பிரச்சனை கொக்கி போறாங்களே யாராவது பொண்ணு பாத்தீங்களா பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கேன் வந்து கிட்ட முட்டை வந்துச்சு ஒன்றும் நான் எதுவும் பொண்ணு பார்க்கல சொல்லுங்க வீட்டில் பார்க்குறேன் தடையா நிற்கிறதுங்கிறான் ஆறாம் வீடு பொண்ணு அரமனை கோட்டாக்கி உச்சாட்டம் கொடுக்கணும் இரவு நேரத்துலையும் வீட்டில் அது குளிசத்தம் கூப்பர் குள்ள இது கேட்குதா யாருக்கே தெரியுதா மங்குக்குள்ள ஊடு வாஷா கூட்டாம எலுமிச்சம் திருந்து பொருள் கிடந்ததா அல்ல அந்த மாதிரிலாம் ம் உச்சாட்டம் தரகம் உச்சாட்டம்
கசமாதிரி நடக்கணும். பொண்ணு பார்க்கணுன்ற ஆசையும் விட்டு போகணுங்க. பொண்ணே பார்க்க வேணாமா, உருமான பாத்துக்கிறேன்ற மாதிரி. ஏன்னா ஆனா மனசு மாறி போகுது, மனசுக்குள்ள மாத்தாங்க. மனசு நீ பெத்த நல்ல பிள்ளைதான் பெத்திருக்க, ஆனா உள்ளுக்குள்ள வேலை செய்யற ஆத்மா வந்து மனசு மாத்தி விடும். கல்யாணம் ஆசையா வைக்காது. புரியல, 40-50 வயசுல எப்படி போனோம், அந்த வயசு கொண்டு போடும்பான் அவனோட கிணா புத்திய. எதனால கொண்டு போற அப்படின்னா, கண்டம் குடிகொண்ட வாசம் கச்சாரிய மாலையை குடிகொண்ட நிக்கிறானா, இதெல்லாம் ஆத்மா பண்ற வேலை. மௌகனி உச்சாட்டம் 2 வருஷம் 1 வருஷம் ஏறிக்கிச்சு அப்படின்னா 1 வருஷம் நின்று பேசுவோம். ஆள் அவனுக்கு கவனம் இருக்காது. கீழே தள்ளி விடுறது, காயம் பண்ணும், இதை வச்சு உச்சாட்டம் பண்ணும். அந்த ஆசைகள் தூண்டும். நைட்டு தூங்கும் போது ஒரு பெண் ஆசை ஆண் ஆசை உருவாக்குற மாதிரி தூண்டும். தூண்டி விட்டு அவன் என்ன அவன் இருக்காது. காலையில் 5 பத்திரம் சொல்ல விஷயத்த அப்பாவும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. பார்க்க முடியாது சாமி. இந்த திசை மாறும் போது அவனோட கவனத்தில் முடிச்சுன்னா இந்த கவனத்தில் கூட சேர்க்காது. இப்போ 100 பொண்ணை பார்த்தா கூட பொண்ணு பொண்ணு பிடிச்சினா கூட இவன் பிடிக்காண்டுருவான், இவனுக்கு பிடிச்சினா கூட பொண்ணு ஓகே சொல்லிட்டான். புரியுதுங்களா? பணங்காசு நீங்க 1 லட்சம் 1 லட்சம் போவான், சம்பாரிச்சு போலாம், போற போகலான்னு ஒண்ணுதுல தெளிவா இருந்தா போகுது மனுஷன். ஆனா திசை மாறி போகிறாங்க போது ஆத்மா பண்ற வேலை எதுவும் பண்ண முடியாது. எது பார்த்தாலும் தட்டி நின்று போவோம். இந்த ஆத்மா பண்ற தொந்தர வேலை. ஆனா மந்தமா கட்டிவிடும். முன்ன துடுதுடுப்பு இப்ப இருக்காது, முன்ன வேகம் இப்ப இருக்காது. எப்படி இருக்கு புரியல? அழகா பாட்டா முடிச்சுக்கிறேன், பயப்படாத. சரியா, எல்லையும் மறைச்சு கட்டி நீக்கி தரேன். 9வது உத்தரவாது தை மாசிக்குள்ள முடிச்சுக்கிறான். முடிச்சுறேன் சாமி, பயப்படாத. பாட்டா வாச கச்சேரி மாலையில கடப்பா சாமி கட்டாவோட வாட்டா வரேன். வீட்டுக்கு வரல, தெய்வம் வந்து இந்த நேரம் வேலையை முடிச்சிருப்பேன். ஒட்டா வாசல் விசமாரி நிக்கிது, வீட்டுக்கு வரலாங்குது. ஆனா காவலுக்கு வருதுன்னு வீட்டுக்கு வரல. சொல்லுவாங்க தரகரம் தரவு மூலியமா வந்து இதை பார்த்த மாதிரி பொண்ணுக்கு பாருங்க. பொண்ணு பார்த்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு யோசனை பண்ற தாமசம் ஆகுது. இதெல்லாம் தாமசம் பண்ற வேலை. எல்லாம் சரியா இருந்தா சொல்லி மாட்டாங்கன்னு வச்சுக்கோம், என்னக்கும் சொல்லி இல்லை. சரியா இருந்தாலும் அந்த சுவிட்சை மாத்ததுனால எதுவுமே அமையக்கூடாது, அமையக்கூடாது. கல்யாணம் வரைக்கும் போய் நின்று நிறைய சட்டம் பண்றேங்க. கல்யாணம் வரைக்கும் போய் கூட நிச்சயமன்ட்டு அர்த்தமா தேதி வச்சு கூட வேணாங்க. பொண்ணு நின்ற கேஸ் எல்லாம் வந்து பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சுக்குவாங்க. சரி ஆகிடும், நிச்சயம் பண்ணி பரிசம் போட்டு சமத்துல கல்யாணம் குளிக்கல பிடிக்கல கேட்டு ஏதோ ஒரு திசை தள்ளிவிடும். அது சரியான முறையில் கட்டி ஒதுக்காம நீக்காம கொள்ளாம பண்ணக்கூடாது. பண்ண தொழில் பண்ணித்தரேன், பயப்படாத, பண்ணித்தரேன் கண்டிப்பா முடியும். தரேன் கேட்கறேன், தெய்வத்தை வரைச்சு தரேன். பண்ணஞ்சதா பொண்ணுஞ்சதா எந்த பக்கம் பொண்ணு அமையும், சொந்தத்துல அமைங்களா அண்ணியத்துல அமையும்? கலப்பத்திரம்னு ஓகேவா? கலப்பத்திரம்னு ஓகேவா? அண்ணியா சொந்தத்துல நிக்கிதா மாடு, சொந்தத்திலே மாடு இருக்குங்கிறா. ஒரு கிளை மாறி வருது யானை 5 அதிபதி பொண்ணு இருக்குமா? 9வது உத்தரவாக்கு ஆளு சொல்லுவாங்க, கூப்பிட்டு சொல்லுவான், நான் முடிச்சு தரேன். புரியுது இல்லையா? பிள்ளை உள்ளூர்லயும் பிள்ளை ஒன்று இருக்கு, ரெண்டு பிள்ளை உள்ளூர்ல இருக்கு. ஆனா அந்த ரெண்டு பிள்ளை பேசுனா பக்குவமா முடிஞ்சிடும். ஏதோ ஈகோல பாத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நீ புரியல, நான் புரியலான்ட்டு உன் சொந்தத்துல பொண்ணு இருக்குங்கிறா. கொஞ்சம் பேச உட்காந்து பேசுங்க, முடிஞ்சிடும். சரிங்களா? முடிச்சு தரேன். இல்ல முடியல சொல்லு, அத்தை அண்ணன் கதை தட்டுவா. புரியுது இல்லையா? ஸ்ரீரங்கத்துல 4 கதவு இருக்கு. ஸ்ரீரங்கத்து கோயில 4 கதவு இருக்கு. 4 கதவு சத்தம் முடியாது, ஒரே சத்தம் முடியாது. எப்படி வச்சாலும் ஒரு கதை திறந்துருக்கும். புரியுதுங்களா? எப்படி வச்சாலும் கதை திறந்தா இருக்கும். சத்தம் முடியாது, பூரா சத்தம் முடியாது. ஜன்னாச்சு திறக்கிற திறக்கப்பா, பயப்படாத. சரியா? முடிஞ்சு தரும். நல்ல விஷயத்தான் கேட்க வந்திருக்க, ரெடி பண்ணி தரேன். சரி பண்ணி என்னயா சரி பாட்டா
செட்டுக்கு ஊர் வரலாம். அவசரம் வாய் போட்டிருக்கேன். வாய் சொட்டா பாருப்ப கரண்ட் இருக்குங்கிறா மாப்பிள்ள. கர கர சேர போதுங்கிறா. லவ் ஓடிட்டு இருக்கு. அண்ணக்கு முன்னா தம்பி பாஸ்டா இருக்கிறான். என்ன பண்ற ஒரு ஆறு மாசம் பாரு. இடையிலே மாடு வந்துடும், நாளை காலையில ஒண்ணு வந்துடும். இந்த மாட்டை புட்டிட்டு அந்த மாடு நிக்கிது பண்டிகை. கல்யாணம் அவன் கல்யாணம் பண்ணிட்டு பெரியவனுக்கு ஒரு கேள்வி குறியா போயிடும். சின்னவன் கல்யாணம் பண்ணிட்டு பெரியவனுக்கு ஒரு கேள்வி குறியாயிடும். ஆயிரத்தி நீ கேள்வி கேட்பான். அவ்வளவு பண்ணி கல்யாணம் பண்ற போற இது அர்த்த ஒரு விஷயம். ஆனா அதே பொண்ணுதானே, அஞ்சு ரெண்டு அதிகாரம் கொண்ட வாசல் அதே பொண்ணுதாங்கிறா. அதே பொண்ணுதான் வாக்கப்பட்டதுனால அவனுக்கும் சொந்தம் வரும், உனக்கும் சொந்தம் வரும். புரியுதா புரியலையா? என் சொந்தம் என் மண்ணு சொந்தம் என்ன அர்த்தம்? அப்பா வழியா அம்மா வழியா அப்படின்னு கேக்குறாங்க. தாயோட வரலிட்டு அப்பனோட வரைக்கும் ரெண்டு நாலு ஏழுக்கு அதிபதி குரு பாலத்தில் இருக்காரு. குரு ஜெயிக்கிறாரு கோட்டையை விட்டு. சொந்தம் தாமா, அப்பாவோட சொந்தம் தான் வருதுங்கிறான். எல்லாமே முடியும். அனுசரிச்சு ஓட்டுங்க, சத்தம் போட்டு போட்டுக்காத கத்திக்கிறது. குடும்பத்தை அழைச்சி கிடக்க வேணும். பிள்ளை பத்த சும்மா இருப்பாளா? இல்லை பிள்ளை பத்து விட்டுருவாளா? சும்மாவே கேளு. அது சமாதானம் கூட பேசி பாருங்க. எல்லாம் முடிட்டான். இன்னும் அசிங்கப்படுத்தின கோர்ட்டு கட்சி ஏறிக்கிட்டு அதெல்லாம் தலைவலி ஆயிடும். புரியல இல்லையா? மாடு தானா வருது பட்டிக்கு. கூப்பிட்டு பேசுங்க, நல்லபடியாகட்டும். ஏன்னா சார் சமாதானம் போயிடும், ராசியாக போயிடும். இன்னும் தூக்கிட்டுன்னா நான் கேஸ் போய் கோர்ட்டில் கொடுப்பேன். அப்புறம் ரெண்டு பேரும் ஈகோ பிரச்சனை போய் ரொம்ப கஷ்டமாகிடும். நல்லபடியாக பேசி முடியும், நல்லபடியாகட்டும். முடி வேண்டா வேண்டாம், நான் ரெடி பண்ணிட்டு வாங்க, பண்ணி தரேன். சரியா? இந்த வேற என்ன கேட்குறேன் அப்படியே. ஹை ரெண்டு கோட்டா வாசல் ரெண்டு ஆறு ஏழாம் ஓடு. படித்த உத்தியோகம் வேற, செய்கிற வேலை வேற. உண்டா அப்படிதாங்க இருக்கு. உண்மையா பொய்யா பேசுங்க. குடி கொண்ட வாட்ட குடி கொண்ட சுவாமி, உன் படுப்ப உத்தியோகம் நில கொண்டு நிற்கிதம். சரி, மாலை கணவர் வந்த வாக்கிய வாக்கப்படுறதுங்க. அது நேரத்துக்கு அப்புறம் தான் உத்தியோகம் மாறுங்கிறான். சரி, புரியுது இல்லையா? மாறாமல் இருக்கா சாமி? இப்போ கடைக்கிற வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க, இதை நிறந்தமா நின்றுமான்னு நீ எதிர்பார்க்கற. என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஏ படிச்சிருக்கேன். ஒடி கொண்ட பாட்டனாரு ஒடி கொண்ட சுவாமி, நல்லா படிச்ச உத்தியோக மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு தர மாதிரியே. எம்பிஏ படிச்சிருக்கேன்னா மாசம் எவ்வளவு சம்பளம் தருவாங்க? நேரில் வேலை செஞ்சா 13 ரூபா தருவாங்க. வெறும் 13,000 வச்சு என்ன பண்ண முடியும்? வெளியில் சேர்த்து வெளியில் போய் பாக்குறது, ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டு வெளியில் பாக்குறது. சென்னை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சென்னை இந்த பக்கம் மாறும். ஒரு 6 மாசத்துல அவன் டேலண்ட் மாறிக்கும். புரியுதுங்களா சாமி? இங்க லோக்கல் வசூல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு பத்தாது. நம்ம படிச்ச எம்பிஏங்கிறது அதே இல்லைங்க. நம்ம கலைத்துறையில தான் படிச்சோம். அதில் தான் எனக்கு வேலை வேணும். அது கிடைச்சா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் தான் கிடைக்கும். அதுக்கு மாதிரி தான் கேட்கும். அப்படிங்கிறப்ப தான் வரக்கூடிய மனைவி நேரத்தில் கண்டிப்பாக அமையுதுங்கிற. ஆனால் அமையும். அஞ்சல் உத்தரவாக கண்டிப்பாக அமையுது. கைவிடாது, தெளிவாருங்க. அஞ்சு ஏழுக்கு ஒரு இது. அவன் தான் ராஜா, அவன் தான் மந்திரி ஓட்டிருக்கானே. எனக்கு தெரியுமா நீ வேலையை பாருமாங்கிறான். அவெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை. உங்க பேச்சில் அவன் கேட்கற மாதிரி இல்லை. தச்சு வெத்துட்டு அவளை தான் எது ஆயா இப்போ வேணும்னு வச்சிருக்கிறான். எதுக்கு கல்யாணம் தேதி பாத பூஜை பண்ணுவானா பண்ண முடியாதுன்னு தெரியல. பாத பூஜை சாமி ஆயப்ப நிப்பாட்டி பாத பூஜை பண்ணணும். புரியுதா இல்லையா? பெத்த கிழமைக்கு தாலி கட்டுறனைக்கு பாத பூஜை பண்ணணும். கல்யாணத்துக்கு சொல்றேன்னா இல்லையாங்கிறீங்க? கேள்வி வேற பாத பூஜை பண்றது கூட நம்பி உங்களுக்கு தரானு தெரியலங்கிற நான் சொல்றேன்.
கர்பசுவாமி நல்லதாமியும் பயப்படாத. என் மேல என்ன இருக்கு?